ஃபிடே செஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மூணாவது நாள் வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா மக்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பு தட்டியிருக்குன்னு தான் சொல்லணும். என்னடா அது, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தா பிரக்னானந்தா விசஸ் மேக்னஸ் இருந்துச்சு, மேக்னஸ் வந்து டிரா பண்ணிட்டாரு, ஓகே அடுத்த நாள் வந்து இன்னும் பரபரப்பா இருக்கும்னு பார்த்தா நேத்து நடந்த மேட்சும் மேக்னஸ் வந்து டிரா பண்ணிட்டாருன்னு சொல்லும் போது ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க. ஆனா இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கு. பிகாஸ் நேத்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நடக்க போகுது, பிரக்னானந்தா வந்து பார்த்தாக்க வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண போறாரு, அதே மாதிரி சந்திரயன் 3 வந்து நிலவோட சவுத் போல லேண்ட் ஆக போகுது. சோ ரெண்டு ஹிஸ்டாரிக் மொமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட போறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆடியன்ஸ் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நேத்து ஆக்சுவலி வந்து நிலவுல லேண்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பதபரப்புல இருந்தோம், அதனால செஸ் நாங்க கவனிக்கல. சோ அந்த விஷயம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிச்சு. சோ அதனால இன்னைக்கு நாங்க முழுக்க முழுக்க செஸ் டோர்னமெண்ட் தான் போக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மேலும் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம தி பீப்பிள் டெஸ்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சந்திரயான் கலத்திற்காக சுமார் 680 கோடி கிட்ட செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதே போல் சந்திரயான் 1-2க்குலாம் வந்து அப்போ பாப்புலராக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவுக்கு ஆகக்கூடிய செலவை விட குறைவான செலவில் நம்ம பண்ணோம். ஒரு கயிறு எடுத்து ஒரு கல்லை கட்டி இப்படி சுற்றிக்கிட்டே அந்த டக்குன்னு விட்டிங்கன்னா அது வேகமாக ஒரு போகும் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நம்ம செயல்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுற்றுப்பாதை உயர்த்தி அதுக்கப்புறம் அந்த பூமியை தாண்டி நிலவுக்குள்ளே போகிறோம். அதே போல் அந்த ஸ்லிங் ஷாட்டு அதே மெத்தட்லேயும் மெதுவாக இறக்கி 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 இப்போ நிலவில் வந்து இப்போ இன்றைக்கு இந்த சந்திராயன் 3ல அந்த குறைபாடுகளை எல்லாம் இந்த சாஃப்ட் லேண்டிங் காரது பண்ணுறது, இந்த ரெட்ரோ ஃபைரிங் அந்த ராக்கெட்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் அந்த வேகத்தை அந்த சந்திராயன் 2ல வந்து தரையிறங்கக்கூடிய வேகத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தது, இப்போ அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இது இதெல்லாமே இதில் இப்போ இந்த 3ல வந்து வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரே ஒரு டிவி சேனல் தான் இருந்தது, அது தூர்தர்ஷன் மட்டும் இருந்தது 70களில். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து 900 டிவி சேனல் 900 சேனல்ஸ் வந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஒட்டுமொத்த பார்வையும் இன்னைக்கு இந்தியா மேலே தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 6 மணிக்கு சந்திராயன் 3 நிலவில் லேண்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றியான தகவலை பிர்லா கோளரங்கத்தோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரான மிஸ்டர் லெனின் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்டர்ஸ்டெல்லார் படத்தை விட சந்திராயனோட பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, பாதிக்கு பாதி இருக்குது. ஆனால் அந்த பட்ஜெட் வச்சு நம்ம நிலவுக்கு போய் நம்ம சாதனை பண்ணிகிட்டு இருக்கோம், அதை பற்றி உங்கள் கருத்து சார்? நம்ம சினிமாலாம் நிறைய பார்க்குறோம், அதோட பட்ஜெட்டு அது இது எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் அதே இது அறிவியலுக்கு நம்ம நிறைய பணமும் ஒதுக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சந்திரயான் கலத்திற்காக சுமார் 680 கோடி கிட்ட செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதே போல் சந்திரயான் 1-2க்குலாம் வந்து அப்போ பாப்புலராக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவுக்கு ஆகக்கூடிய செலவை விட குறைவான செலவில் நம்ம பண்ணோம், ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபாயிலேயே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த செயலை வந்து விரைந்து முடிக்கணுமா இல்லை நல்லா முடிக்கணுமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ விரைந்து முடித்து அந்த பலனை எடுக்கலாம், அதே சமயத்தில் நம்ம மெதுவாகவே பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறனால இப்போ நமக்கு உடனே நிலாவில் போய் இறங்கி உடனே ஆராய்ச்சி பண்ணி உடனே அங்கே செய்யக்கூடிய இந்த மெடிக்கல் மாதிரி அவசரம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் மெதுவாகவே போகலாம் அப்படின்னு நம்மளுடைய LBM-3 அந்த கலத்தை வச்சுக்கிட்டு இப்போ நிலாவுக்கு போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எரிபொருள் சிக்கனம், அதாவது அந்த நேரத்தை தான் நம்ம இது பண்ணுறோம், நேரம் இருக்குது, அங்கே போய் உடனே செய்யக்கூடிய வேலை எதுவும் இல்லாதனால நம்ம நிதானமாகவே பண்ணுறோம். ப்ளஸ் அந்த பூமியோட அந்த ஈர்ப்பு விசை இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம், ஒரு எரிபொருளாக பயன்படுத்திக்கிறோம். நேரடியாக அப்படி போய் போகும்பொழுது அந்த பூமியிலேருந்து நிலாவுக்கு நேரடியாக ஒரே இதை போகும்பொழுது நிறைய ஆற்றலை கொடுத்து நம்ம எழும்ப வேண்டியது. அப்படி இல்லாமல் பூமியை சுற்றி சுற்றி வந்து சுற்றி சுற்றி வந்து இந்த தட்டாமலை சுற்றுற மாதிரி அப்படி மெதுவாக சுற்றி சுற்றி வந்து ஒரு கயிறு எடுத்து ஒரு கல்லை கட்டி இப்படி சுற்றிக்கிட்டே அந்த டக்குன்னு விட்டிங்கன்னா அது வேகமாக ஒரு போகும் இல்லையா, அந்த மாதிரி இதை வந்து நம்ம செயல்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுற்றுப்பாதை உயர்த்தி அதுக்கப்புறம் அந்த பூமியை தாண்டி நிலவுக்குள்ளே போகிறோம். அதே போல் அந்த ஸ்லிங் ஷாட்டு அதே மெத்தட்லேயும் மெதுவாக இறக்கி 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 இப்போ நிலவில் வந்து இப்போ இன்றைக்கு இந்த விண்கலன் இறங்க போகுது, லேண்டர் இறங்க போகுது. இப்போ நிலவில் வந்து ஆல்ரெடி நம்ம லேண்ட் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஏன் தென்துருவத்தை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுக்காக? அது தென்துருவம் வந்து அந்த மறைப்பகுதியாக இருக்குது, அதாவது சூரிய வெளிச்சம் ரொம்ப குறைவான பகுதியாக இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகிட்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது அந்த மாதிரி அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யாரும் ஆய்வு பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ண ஆய்வுகள்லாம் வந்து வடபகுதியிலையும் இல்லை நடுப்பகுதியிலுமே தான் அந்த மாதிரி ஆய்வுகள்லாம் நடந்திருக்கு.
ஸோ இந்த இடத்துல வந்து அங்கே கிடைக்காத சில விஷயங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் தென்பகுதியில் சுமார் 70 டிகிரி அளவில் அந்த இடத்துல நம்மளோட சந்திராயனை நம்ம இறக்கிறதுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஓகே சார், இப்போ லூனா 25 ரஷ்யாவும் இறங்கினாங்க, ஆனால் வந்து தொழில்நுட்ப கோளனால் வந்து கைவிட்டுட்டாங்க. ஏன் அந்த தொழில்நுட்ப கோளாறு நடந்துச்சு சார்?